வணக்கம். ஆழ்வார்கள் குறித்தும் ஆழ்வார்களின் முதல்வரான பொய்கை ஆழ்வார் குறித்தும் முந்தைய பதிவுல பார்த்திருக்கோம். இந்த பதிவில் பொய்கை ஆழ்வாருக்கு அடுத்ததாக இரண்டாம் ஆழ்வார் என கூறப்படுகின்ற பூதத்தாழ்வார் பற்றியும் அவர் அருளிய இரண்டாம் திருவந்தாதியில் இடம்பெறக்கூடிய அன்பை தகலையா பாடல் குறித்தும் பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. முதல் ஆழ்வார்கள் மூவர்ல பொய்கை ஆழ்வாருக்கு அடுத்ததா பூதத்தாழ்வார சொல்றதுண்டு. பூதத்தாழ்வார் அருளிய 100 பாடல்கள் இரண்டாம் திருவந்தாதியாக 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் உள்ள பெருமாள் கோவிலின் நந்தவனத்தில் குறுக்கத்தி மலரிலிருந்து தோன்றியவர். திருமாலின் 5 ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதகி எனும் கதை ஆயுதத்தின் அவதாரமாக தோன்றியவர். இவர் இறைவனின் உண்மை நிலையை உணர்ந்து அவர் 5 பூதமாக ஆகி நின்று உலக உயிர்களை காப்பவர் என கூறியமையாலும், பூதம் என்ற சொல்லை தமது பாடல்களில் அடிக்கடி பயன்படுத்தியமையாலும் பூதத்தாழ்வார் என அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய இரண்டாம் திருவந்தாதியில் இடம்பெறக்கூடிய அன்பே தகலியா பாடலை பார்க்கலாம். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். அன்பே தகலியா அன்பை விளக்காகவும் ஆர்வமே நெய்யாக இறைவன் மீதான என் ஆர்வத்தை அவ்விளக்கில் நெய்யாக பார்த்து இன்புருகு சிந்தை இடுதிரியா இறைவனை மட்டுமே நினைக்கக்கூடிய என்னுடைய சிந்தனையை அவ்விளக்கிற்கு திரியாக இட்டு அன்புருகி இறைவன் மீதான என் அன்பு உருக ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் எனது அறிவினை தீபமாக ஏற்றி நாரணர்க்கு நாரணரை வழிபட்டேன். எப்படி அப்படின்னா ஞான தமிழ் புரிந்த நான் என்னுடைய தமிழ் மொழியால இறைவனை போற்றி வழிபடுகிறேன் அப்படின்னு பாடுறாரு. பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமா பார்க்கலாம். பெருமாளே உன்னால் ஞான தமிழை அறிந்த நான் அன்பையே அகல் விளக்காக அமைத்து உன் மீது கொண்ட ஆர்வத்தை அவ்விளக்கிற்கு நெய்யாக வார்த்து என் சிந்தையை திரியாக இட்டு ஞானத்தால் சுடர் ஏற்றுகிறேன். உலகத்தின் இருளிலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்று பாடுகிறார். இருளில் அகப்பட்டு கொண்ட பூதத்தாழ்வார் அவ்விருளிலிருந்து தம்மை விடுவிக்க வேண்டி இறைவனுக்கு தன் அன்பால் விளக்கேற்றி பாடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.